பிற்கால பாண்டியர்களின் கோவில்கள். இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதிய கோவில்கள் எதையும் நிர்மாணிக்கவில்லை. மொதல் பாயிண்ட்லேயே சொல்லிட்டாங்க, இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும் புதிய கோவில்கள் எதையும் நிர்மாணிக்கவில்லை அப்படின்னா புதுசாக எந்த ஒரு கோவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டலை அப்படின்ட்டாங்க. யார்? இந்த இடைக்கால பாண்டியர்களும் பிற்கால பாண்டியர்களும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இருந்த கோவில்களை வந்து பராமரிச்சிருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பழுதடைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது பழுதடையாமல் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பராமரிப்பாங்க இல்லைங்களா, அந்த பழுதுகள்லாம் சரி பார்த்துக்கிட்டு. அந்த மாதிரி இந்த பழுதுகளை வந்து பார்த்தீங்கன்னா சரி பார்த்துருக்காங்க இந்த பிற்கால பாண்டியர்களும் இடைக்கால பாண்டியர்களும். புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டி பெரிதாக்கினர். அதாவது ஏற்கனவே இருந்த கோவில்களில் புதிய கோபுரங்களையும் அந்த கோவில்லையும் மண்டபங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டி அந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக்கணுங்களே தவிர புதுசாக இவங்களுக்குன்னு ஒரு கோவிலை வந்து பார்த்திங்கன்னா இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல இவங்க கட்டலை சரிங்களா. அதுக்கெல்லாம் செலவு பண்ணி பெருசாக இவங்க கட்டலை. பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் இடைக்கால பாண்டியர்களுடைய தனித்தன்மை வாய்ந்த பணியாகும். பெரிய வடிவிலான அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள். இப்போது நீங்கள் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் அந்த தூணை வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்சிருப்பாங்க. அந்த தூணில் நிறைய சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ நம்ம புதுசாக ஒரு கோயில் கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், தூணுனா தூண் அப்படியே முழுக்கட்டையாக தூணை கட்டி விட்டுறாங்க. வேணும்னா அந்த தூணில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டை வச்சு வரைஞ்சி விட்டுறாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இக்கால நம்ம மக்களுடைய சிற்பங்கள் கலைகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த கால மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இடைக்கால பாண்டியர்கள் ஒற்றைக்கல் தூண்கள் இடைக்கால பாண்டியர்களுடைய தனித்தன்மை வாய்ந்த சிறப்பு பணி. அந்த ஒத்த கல்லில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தூண் அப்படியே நிற்கும் நல்லா. அந்த நிறைய சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சிருப்பாங்க. கொஞ்சம் தப்பானாலும் அந்த கல் அப்படியே தூக்கிப்பட வேண்டியதான். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன், ரொம்பவும் கஷ்டம் அந்த கல்லை கொண்டுக்கிட்டு வந்து செதுக்கி அதை தூக்கி நிறுத்தி எவ்வளவு கஷ்டம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இதிலேருந்து தெரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் அக்காலத்தில் இருக்க கோயில்கள் இப்போ தஞ்சை பெரிய கோயிலாக இருக்கட்டும் எந்த ஒரு கோயிலாக இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பராமரிப்போடு அப்படியே இருக்கு இல்லைங்களா. லைட்டாக பராமரித்தா போதும். அப்போ இப்போ நம்ம ஏதாவது கோயிலை கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், இன்னொரு 20 வருஷத்தில் வந்து அது ஃபுல்லாக இடிஞ்சு விழுவ வேண்டிதான். அந்த லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் இருந்த கோயில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு தனித்தன்மையாக இருந்ததாக சொல்லப்படுது. சிவன், விஷ்ணு, கொற்றவை, கணேசர், சுப்பிரமணியர். சிவன் விஷ்ணு தெரியும், கொற்றவைனா உங்களுக்கே தெரியும், கணேசர்னா விநாயகர் தெரியும், சுப்பிரமணியர்னா முருகர். இந்த தெய்வங்களுடைய சிற்பங்கள் இக்கோயில்களில் காணப்படும் சிறந்த கலை வடிவங்களாகும். வரலாற்று சிறப்பு மிக்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பாண்டியர் பேராதரவு நல்கினர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் அதுக்கு தான் அது சிறப்பான பேராதரவுன்னு என்ன. இப்போ ஏதாவது கும்பாபிஷேகம் நடத்துகிறதா இருக்கட்டும், திருவிழா நடத்துகிறதா இருக்கட்டும், கோவிலை வந்து புனரமைக்கணும், இந்த வேலைப்பாடுகள்லாம் இருக்குது, அது மாதிரி சில சில பட்டி டிங்கிரிங்கள் வேலைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் ரொம்பவும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலாக எவ்வளோ நிதி வேணால் ஒதுக்குங்க, கோவில் சூப்பராக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் பேராதரவு கொடுத்துருக்காங்க பாண்டியர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு. இதுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இந்த படத்தில் இருக்கிறது. புதிய கோபுரங்களையும் மண்டபங்களையும் கட்டி கோவிலை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து விசாலப்படுத்துகிறாங்க பிற்கால பாண்டியர்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால பாண்டியர்களுடைய கோவில் வேலைப்பாடுகள்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க கோவில்கள் எதுவுமே கட்டவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை.